களத்திலே நேருக்கு நேர் சந்திக்க முடியாத நம்முடைய எதிரிகள் அன்றாடம் ஏதாவது ஒரு அவதூறை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக வாட்ஸ்அப்பிலும் முகநூலிலும் முகம் தெரியாத சில கோழைகள் ஒரு பொய்யை சொல்லி வருகிறார்கள். அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு என்பது ஏப்ரல் 18ஆம் தேதி, 19ஆம் தேதி அழகர் ஆற்றில் இறங்குகிற திருநாள், 18ஆம் தேதி தேரோட்டம் மற்றும் எதிர் சேவை. வெங்கடேசன் சொன்னதாக, ஏன்னா இந்த காலத்தில் பணம் கிடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவர் படத்தை போட்டு அழகர் கோயில் திருநாள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், தேர்தல் நடத்துறது தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னதாக, அது யார் போட்டான்னு தெரியல, உள்ள போட்டு விட்டு பரப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறவர்கள்லாம் அப்படி ஒரு சொன்னாரா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. தந்தியை விட வதந்தி ரொம்ப வேகமாக போயிடும் சொல்லுவாங்க. இப்போ நான் வேணா ஊர் மந்தையில் துண்டை போட்டு கூட தாண்டேன், அந்த மாதிரி வெங்கடேசன் சொல்லவே இல்லை. நான் எங்கே இல்லை இல்லைன்னு எத்தனை பேர்த்த போய் சொல்லுறதுதான் எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு அழகர் கோயில் திருவிழாவும் தேர்தல் திருவிழாவும் உன்னோட ஒன்று மோதனத்துக்கு காரணம் இந்த துப்புக்கட்ட அதிமுக அரசும் பிஜேபி அரசும் தான். இங்கே செல்லூர் ராஜு என்னென்னமோ பேசுகிறார்ல, இவர் சொல்லியிருக்க வேணாமா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால மாவட்ட கலெக்டரை கூப்பிட்டு கட்டாயம் கேட்டிருப்பாங்க தேர்தல் ஆணையத்தில், எப்பா உங்க ஊர்ல இருந்து விசேஷம் இருக்கா என்னையா ஏதியான்னு. இந்த கலெக்டர் சொல்றாரு, நான் வந்து உள்ளூர் விடுமுறைன்னு அனுப்பி விட்டேன், வேற ஒண்ணும் சொல்லல, அதான் அறிவிச்சு விட்டாங்கிறார். அழகர் ஆத்துல இறங்குற திருவிழாவும் உலகத்துக்கே தெரியும்ல, 15 லட்சம் பேர் மதுரைக்கு வருவாங்கல்ல. அழகர் என்ன ஆத்துல மதுரையில மட்டுமா இறங்குறாரு, சோழவந்தால இறங்குறாரு, தேனியில இறங்குறாரு, பரமக்குடியில் இறங்குறாரு, மானாமரில் இறங்குறாரு, எப்போ அழகர் ஆற்றுல இறங்குறப்ப வேற யாரும் இறங்கப்படாதுப்பான்னு கலெக்டர் சொல்லியிருக்கணும், செல்லூர் ராஜு சொல்லியிருக்கணும், எதுக்கு எடுத்தாலும் இந்துன்னு சொல்கிற பிஜேபிக்காரங்க கேட்டிருக்கணும்ல. இங்கே சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு ஊர் ஒம்புழுக்கிறதுக்குன்னு, அவராக சொல்லியிருக்கணும்ல, எப்போ அழகர் ஆற்றுல இறங்குறப்ப ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. கோட்டை விட்டது பூரா நீங்கள் சம்மன் இல்லாமல் எங்கடா எங்களை போட்டு இம்சையை கூட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழா 11 அன்னைக்கு தான் தேரோட்டம். நாங்களே முதல்ல வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் உடனடியாக சொன்னோம், தேர்தலை குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் மட்டுமாவது தள்ளி வைங்க, கட்ட கட்டமாக நடத்துகிறாங்க. நம்மூர் ஆளுங்க சாவடியில் இந்த இதுக்கு தாய கட்டம் விளையாடுற மாதிரி கட்ட கட்டமாக வச்சுருக்காங்க, எப்போ இந்த கட்டத்தை தூக்கி அந்த கட்டத்தில் வைங்கப்பா அப்படின்னு நாங்கள் தான் சொன்னோம். கலெக்டர் சொன்னார் அதெல்லாம் முடியாது, ஒரு தடவை கட்டம் போட்டால் மறுபடியும் அழிக்க முடியாது, வேணா 2 மணி நேரம் நீட்டிச்சு தர்றோம், ஏன்னா அழகரை நிறுத்த முடியாது நம்ம, அவர் விறுவிறுன்னு வந்துடுவாரு, ஆற்றுல தண்ணி இருக்கோ இல்லையோ அழகர் வந்துடுவாரு. உண்மையிலே ஒரு தடவை வந்து எவ்வளவு பெரிய திருவிழா அழகர் திருவிழாங்கிறது, மக்கள் திருவிழா, மதுரையினுடைய திருவிழா, அந்த திருவிழாவினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தமிழ்நாட்டு தேர்தலை இன்னொரு கட்டத்துக்கு மாற்றிருக்க வேண்டியது இங்கே உள்ளூர் அமைச்சராக இருக்கிற செல்லூர் ராஜும் உதயகுமாரும். அதை செய்ய துப்பு இல்லாம சம்பந்தம் இல்லாம வாக்குப்பதிவு தான் முக்கியம், அழகர் திருவிழா முக்கியம் இல்லை அப்படி சொல்லிட்டு இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. வெங்கடேசன் இந்து விரோதி, நான் மிகுந்த பணிவோடு சொல்றேன், நம்முடைய கோரிப்பாளையத்தில் அருள்மிகு மீனாட்சி மகளிர் கல்லூரி இருக்கு, அந்த கல்லூரியை கொண்டு வந்த பொழுது முதலமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய பக்தவச்சலம் காங்கிரஸ்காரர், இப்ப மதுரையினுடைய எம்பியாக இருந்தவர் பொது வாழ்க்கையிலே அப்பழுக்கற்ற பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர் கே.டி.கே. தங்கமணி. இந்த கல்லூரிக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு விவாதம் நடந்தது. முதல்ல மதுரையில் ஒரு மகளிர் கல்லூரி, பெண்களுக்குன்னே ஒரு கல்லூரி, அந்த கல்லூரிக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு பலரும் பல கருத்தை சொன்னாங்க. தோழர் கே.டி.கே. தங்கமணி ஒரு கம்யூனிஸ்டா இருந்தாலும் அவர் தான் முதல் ஆளா சொன்னாரு, மதுரையினால மீனாட்சி பட்டணம், மதுரைனா மீனாட்சி, மீனாட்சினா மதுரை, பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு மீனாட்சி பெயரை வைப்பதுதான் சரி என்று சொன்னவர் ஒரு கம்யூனிஸ்ட். நான் சொல்றது பொய்யா உண்மையான, போன வாரம் அந்த மதுரை மீனாட்சி காலேஜுக்கு போறப்ப பேச போறப்ப அந்த வரலாறு எடுத்து காட்டுறாங்க, மீனாட்சி கல்லூரிக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தவர் மகத்தான கம்யூனிஸ்டான கே.டி.கே. தங்கமணி. அந்த வழியில வந்த வெங்கடேசனா மீனாட்சிக்கும் அழகருக்கும் எதிராக பேசுவாரு? நேர்மையா அரசியல் களத்தில் சந்திங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைங்க, அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு இப்படி பொய்ய சொல்றது, தினம் ஏதாவது ஒன்று அள்ளி விடுறாங்க, அதுக்கு பதில் சொல்றதே எங்களுக்கு பெரும்பாடா இருக்கு. எத்தனை பேரை பார்த்து இல்லைன்னு சொல்றது, வெங்கடேசன் படம் எல்லாத்தையும் இருக்கு, அதை போட்டு ஏதாவது பிட்ட போட்டுட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த அவர் பிரச்சாரத்தை எங்கிருந்து துவங்கினாரு, நம்ம தைக்கால் தெரு பக்கத்துல இருந்து வைகை அணையை விழுந்து வணங்கி கும்பிட்டு தான் தன்னுடைய பிரச்சாரத்தையே துவக்கி இருக்கிறார். வெளியே வந்தவனே கேட்டாங்க, எதுக்கியா வைகையை கும்பிட்ட, இது மூட நம்பிக்கை இல்லையா? அவர் கேட்டாரு, வைகையை கும்பிட்டா இந்த மதுரையில் இருக்கிற 15 லட்சம் மக்களையும் கும்பிட்டதாக அர்த்தம், வைகை இல்லாமல் மதுரை இல்லை,
மதுரை இல்லாமல் வைகை இல்லை. எனவே தனித்தனியாக ஒவ்வொருவரையும் சென்று வணங்க முடியாது என்பதால் தான் இந்த மதுரையை காப்பாற்றி ஒரு 4000 வருஷத்துக்கு வரலாறு எழுதி வைத்திருக்கிற வைகையை நான் விழுந்து வணங்கினேன் என்று சொன்ன ஒரு வேட்பாளரா? அழகர் கோயில் திருவிழா அழகர் ஆற்றுல இறங்குறது முக்கியம் இல்ல, இந்த ஆற்ற காலி பண்ணது யாரு? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. நல்ல வேலை இந்த மனுஷன் பிடிஆர் பழனிவேல் ராஜா அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தார். கொஞ்சம் கரையை ரெண்டு பக்கமும் பலப்படுத்தினதால தான் வைகைன்னு ஒரு அடையாளமே இருக்கு. இல்லைன்னா வைகை சோழிய முடிச்சிருப்பாங்க. நேரம் நான் உண்மையிலே இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல வெள்ளக்காரன் வந்தான் சுத்தி பார்க்க மதுரையை. நான் பலதையும் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஓட்ட இங்கிலீஷ்ல திருப்பரங்குன்றம் நம்ம மகால் அழகர் கோயில் எல்லா வரலாறையும் சொல்லிட்டு வந்தேன். அந்த ஆளு கேட்டான், இந்த அழகர் திருவிழாவை பத்தி வீடியோ பார்த்துருப்பான் போல இருக்கு, அவர் எதுக்கு அங்க அழகர் வந்து மதுரைக்கு வர்றாரு அப்படின்னு. நான் சொன்னேன், மீனாட்சி அவங்க தங்கச்சி கல்யாணமியா, கல்யாணத்துக்கு அண்ணன் மானூத்து மந்தையிலன்னு பாட்டு கிட்ட போட்டு சீர் கொண்டு வந்திருக்காரு அழகர். அதுக்குள்ள சொக்கநாதர் நேரம் தவறி போச்சுன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டாரு. அழகர் கோச்சுக்கிட்டு ஆத்துக்குள்ள இறங்கிட்டு வண்டி ஒரு பக்கம் போயிட்டாரப்பான்னு சொன்னேன். அவன் பொறுமையா கேட்டு பிடிச்சி சொன்னான், வருஷா வருஷம் இதான் நடக்குதா அப்படின்னு கேட்டான். ஆமையா அப்படின்னு. அவன் வெள்ளக்காரன் நம்ம ஊர் பண்பாடு தெரியாது இல்ல, போன வருஷம் தான் லேட்டா வந்தாருல, இந்த வருஷம் நேரத்தோட வந்திருக்கலாம்லன்னு கேட்டான். நான் சொன்னேன், இல்லையே இதை உன்ன வச்சுதான் முதல கலைஞர்களுக்கு புழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, நீ ஆராய்ச்சி பண்ணி இதையும் எடுத்து விடாதா, நேரத்தோட ஊருக்கு கிளம்புடா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவன் திரும்ப கேட்டான், வருஷா வருஷம் எதுக்கு அழகர் ஆத்துக்குள்ள இறங்குறாரு அப்படின்னு. ஆறு இருக்கா இல்லையான்னு பார்க்கத்தான் வர்றாரு. ஒரு காலத்துல இடுப்பளவு தண்ணியில தானே அழகர் இறங்கியிருக்காரு, இப்ப இந்த வருஷம் எப்படி இறங்குவார் பாவத்தை? போர் போட்டு தண்ணியை விட்டு அடிச்சு விடுறாங்க, அழகரே முழிக்கிறாரு, என்னடா ஆத்துல இருக்கிறேன்னு கடைசியா போர் தண்ணியை கண்ணில் காட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு. ஐயர் சொல்றாரு, இந்த வருஷம் இதாவது கிடைச்சிச்சு அழகரு, அடுத்த வாரம் வந்து ஒரு பவுண்ட பொருள் வாங்கி தர குடிச்சிட்டு போயிட்டே அழகரு, எங்க தண்ணியே பெரும் பிரச்சனையா இருக்குன்னு. இப்பதான் இன்னைக்கு போற வரைக்கும் குடி தண்ணீர் பிரச்சனை தேர்தல் வரைக்கும் வரும்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 4 நாளோ 8 நாளோ 10 நாளோ தண்ணிக்காக பார்த்தீங்கன்னா விடிய விடிய நேரத்தில் 12 மணிக்கு தண்ணியை திறந்து விட்டாங்க. சித்திர திருவிழா மாதிரி ஊரே சேர்ந்து விடிய விடிய தண்ணி அடிச்சு விட்டு பகல் கூட தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை தான் தண்ணி அடிச்சு விட்டு பகலில் தூங்குவாங்க. ஒரு அம்மா காலையில் ஏக்கா லேட்டுங்கிறேன் தண்ணி அடிச்ச தம்பி அப்படின்னுச்சு. என்னென்னு பார்த்தா விடிய விடிய 12 மணிக்கு திறந்து விட்டுருக்காங்க. ஊர் கட்டவங்க 3 மணிக்கு தண்ணி அடிச்சு விட்டு அது 6 மணிக்கு தூங்கிட்டு இருக்கு. உண்மையில் இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, மற்றதாக எங்கள் தலைவர் பேசுவார், இப்படி இல்லாத எதையாவது பிட்ட போட்டு போயிடுறாங்க, பின்னால் போய் பதில் சொல்லி அதிர்ச்சியாக கேட்குறாங்க, அப்படியா சொன்னார் வெங்கடேசன், இது யார் யார் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டாங்கன்னு தெரியல. அதே போல் நம்முடைய அண்ணன் பெரிய மிகப்பெரிய விஞ்ஞானி செல்லூர் ராசு, அவர் என்ன சொல்கிறது தெரியாமல் வெயில் வேற அதிகமாக இருக்க பாவத்தை ஒரு மாதிரி சைஸாகவே தெரிகிறார். முத நாளே சொல்கிறார், வெங்கடேசன் ஒரு நல்ல எழுத்தாளர்ப்பா, நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நான் எந்தகையாக படித்தேன், ஏன்னா அந்த செங்கோட்டையோட அமைச்சர் இருக்கார், அவர் இந்த வருஷம் அறிவித்தார் 5ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு படித்தேன் அப்படின்னு. ஒரு ஆள் சொல்கிறான், தலைவர் 5ஆம் கிளாஸுக்கெல்லாம் பொது தேர்வு வைக்கிறியே, இப்படி உனக்கு வச்சிருந்தா நீ 3ஆம் கிளாஸே பாஸ் பண்ணியிருக்க மாட்டியா, நீ உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு நீ படிச்சு வைக்கிற. அமைச்சர்கள் சேர்ந்துருக்கு பாருங்க. நேற்று நம்ம அண்ணன் திண்டுக்கல் சீனிவாச காமெடி நம்பர் 1 பாமக தலைவர் ராமதாசே மூச்சில் முடிக்க மாட்டேன்ட்டு போயிட்டார். நேற்று அவரே இந்த மாம்பழத்தை விற்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. திண்டுக்கல்லுக்கும் பாமகவுக்கு சம்பந்தம் உண்டா? திண்டுக்கல் பாமகவுக்குன்னு சொன்ன பிறகுதான் மேப்பிளையே திண்டுக்கல் எங்க இருக்குன்னு பாத்திருக்காங்க. அவங்க தொகுதி பூரா அந்த பக்கம் இருக்கு, கிழக்க தெற்க பூரா நாங்களே தோக்குறதா, நீ ஒன்னு தோத்துக்க வாயா. அவர் கேட்டிருக்காரு, தோக்குற தொகுதியை பூரா என்கிட்டே கொடுக்குறீங்க, ஏடி முடிச்சிருக்காங்க, நாங்கள் மட்டும் என்ன ஜெயிக்கிற தொகுதியாக வச்சுருக்கோம், இருக்கிறத பகிர்ந்து கொமியா, ஆளுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமன்னு சொல்லி அண்ணன் சீனிவாசன் சொல்கிறாரு, பாமகவுக்கு ஆப்பிளில் போட்டிருக்கப்பா அப்படின்னு. ஆப்பிளுக்கும் மாம்பழக்கும் வித்தியாசம் தெரியலையாயா? ராமதாசி வேட்டியை பிடிச்சிருக்கே என்னையா, ஏற்கனவே மாம்பழம்னு தெரியாமல் இருக்கு, நீ ஆப்பிளுங்கிறியான்னு ஒன்று. சீனிவாசன் தலையில் 4 தடவை அடிச்சுக்கிறார், மாம்பழம்னு சொல்லி நீங்களே தலையில் அடிச்சுக்கிட்டா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? அதே போல் பார்த்தீங்கன்னா ராமதாசி அவர் பழி வாங்கிட்டார், எந்த காரணம் கொண்டு இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டே போடாதீங்க பாரு. அவர் மகன் சொல்றார், ஏய் என்னையா ஊருகிட்டாலே நம்ம அதிமுக தான் சேர்ந்துருக்கேன், அமௌண்ட் வாங்கினது ஞாபகம் இல்லையா? அவர் சொல்லி சொல்லி பழக்கமா போயிடுச்சியா? இந்த தேமுதிக அது அந்த அம்மா போய் அடுத்த தொகுதியில் முரசுக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு விசித்திரமா சேர்ந்திருக்காங்க. ஒரு கூட்டணி திறந்து விட்ட சர்க்கஸ்ல இருந்து மிருகங்கள் பூரா திருச்சி வெளியே வந்த மாதிரி பலது தெரியுதுங்க. செல்லூர் ராஜு எழுத்து கடைசியா சொல்றாரு, எழுத்தாளருக்கும் அரசியலுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு. ஒரு அமைச்சர் வந்து பேச போயிருக்காரு, மாணவர்கள்ட்ட சொன்னாரா மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னாரா? ஏன் ஏன்னு கேட்டாங்களா? நாங்க என்னைக்கா பள்ளி கொடுத்துக்கிறோமா? உன் வேலையை நீ பாரு, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். அரசியலுக்கு எழுத்தாளர் வரக்கூடாது, அரசு ஊழியர் வரக்கூடாது, ஆசிரியர் வரக்கூடாது, முடிச்ச வைக்கும் மல்ல மாதிரி மட்டும் தான் வரணுமா? எனவே செல்லூர் ராஜு என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டே இருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சுங்கி கட்சி அப்படின்ட்டு இருக்காரு. யாரை பார்த்து தொடர் மோகன் நன்மாறன் போன்ற கேடிகே தங்கமணியிலிருந்து பி ராமமூர்த்தி ஜெயில இருந்து ஜெயிச்சார். இவர் வெளியே இருந்தே ஜெயிக்க முடியாது, அது வேற விஷயம். போன தேர்தலில் செல்லூர் ராஜு எப்படி தண்ணி குடிச்சாரு எங்களுக்கு தெரியாதா? இவர் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சி சொங்கி கட்சி அப்பா, இந்த சொங்கி கட்சி தான்ப்பா எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வந்துச்சு. மண்டேலா நகருக்கு எதுக்கு வந்தார் மோடி உனக்கு தெரியுமா? அவர் போன தெரியாம வந்து இறங்கிட்டார். மண்டேலா நகருக்கு போகணும் தலைவர் மோடி கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் ஏதோ தென்னாப்பிரிக்கா நினைச்சு பிளைட்டை பிடிச்சி வந்துட்டார். அப்புறம் பார்த்தா ஏர்போர்ட் பக்கத்தில் இறக்கி விட்டுருக்காங்க.
மதுரக்கரைக்கு போற மோடியே வெளியே போய் இன்சைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வர்றது இல்ல அப்படின்ட்டு போறாரு. ஆஹா, தலைவன் தான் இது எல்லா இடத்துலயும் நடக்குது. சிறப்பு இனிமேதான் சிறப்பான பல சம்பவங்கள் நடக்க போகுது. என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டையே ஒரு குடி நோயாளிகளுடைய கூடாரமா மாத்தி வச்சிருக்காங்க. நான் கூட உண்மையில நடந்த சம்பவங்க இந்த தத்தநாதி பக்கத்துல, தலைவன் இங்கேதான் இருக்காரா, டாஸ்மாக் கடையில காலையில பல பேருக்கு 11 மணிக்கு கடையை திறந்து ஊத்தலன்னா கை காலம் நடுக்கமாயி போயிருது. ஒரு ஆள் விறுவிறுன்னு கடைக்குல போயிருக்கான், போய் வாட்டர் வாங்கிறது 150 ரூபா வாங்கிருக்கு, அப்புறம் 1 ரூபா தான் இருந்திருக்கு. சைடி சாங்க கூட தலைவன்கிட்ட காசு இல்லை. உடனே அந்த சைடுல போய் சந்துக்குள்ள போய் குவாட்டர் அடிச்சு ஊற்றி விட்டு பக்கத்தில் இருந்த பெட்டி கடையில் ஒரே 1 ரூபாய்க்கு ஊறுகாய் பொட்டலம் வாங்கி ஒரு இழுத்து லேசாக ஒரு இழுத்துட்டேன். பார்த்தா 10 நிமிஷத்தில் நொங்கு நுறையுமா அங்கே கிடக்கிறான். என்னடா பார்த்தா, தலைவன் அவசர ஆத்திரத்தில் ஊறுகாய் பாக்கெட் நடிச்சு ஷாம்பு பாக்கெட் வாங்கி கொண்டு பிச்சிருக்கேன். இப்படி இருக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடத்தை பூரா மூடி விட்டு டாஸ்மாக் கடையை பூரா திறந்து விட்டு. இதில் ஒரு ஆள் சொல்கிறாரு, ராஜேந்திர பாலாஜி மிகப்பெரிய விஞ்ஞானி, நோபல் பரிசு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்க. நீங்க ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு, தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தாப்பா நாங்க கடையா வச்சிருக்கோம், திடீர் நிறுத்தினா செத்து போயிருவாங்க, அதனால தவணை முறையில தான் என் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நேத்து புதுசு புதுசா சொல்றாரு, முந்தா நாள் சொல்றாரு எங்க அம்மா அம்மான்னு சொன்னாலும் கூட மோடி தான்ப்பா எங்க டேடி அப்படின்ட்டாரு. இன்னைக்கு சொல்றாரு, தமிழிசை தான் எங்க அம்மா, எச் ராஜா தான் எங்க அப்பா, பொன் ராதாகிருஷ்ணன் எங்க சித்தப்பா, குடும்பமே திருட்டு குடும்பம், கேடி குடும்பம், இந்த அதிமுக பிஜேபி எல்லாம் சேர்ந்து வருதுங்க. நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேட்பாளர், இளைஞர், ஒரு நல்ல எழுத்தாளர் இந்த நேரம் கிடைச்சிருக்கிறாரு. கீழடிக்காக போராடியவர், தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்காக கலெக்டரா இருந்தவர் உதயச்சந்திரன், அவரெல்லாம் நல்ல கலெக்டர் இங்க இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்ப ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லக்கூடாது, ஏன்னா தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரி, அடுத்த தேர்தலில் இவரே கலெக்டரா இருந்தாலும் யாரையும் பேச விட மாட்டார். பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்ட நோட்டீஸ் கொடுக்க கூடாதுங்கிறாரு. அலுவலகம் போடணும்னா மின்சாரம் இருக்க கூட, நீயே வேணா நெய்வேலி மாதிரி ஒன்று தோண்டி எடுத்துக்கங்கிறாரு. இது எப்படி இப்படி விசித்திரமான வெங்கடேசன் படத்தை வச்சா வேணா ஓட்டாதேங்கிறாரு. அவரை போய் கேட்டா எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாரு. இது என்ன, போன தேர்தல் உண்மையில நடந்துச்சுங்க. இப்ப தேர்தல் பறக்கும் படை பல இடத்துல பணத்தை பிடிக்குது, ஆனா பெரும்பாலும் பிடிச்சது யார்ட்டையும் தெரியுமில்ல, மாடு வித்தவர், ஆடு வித்தவர், முட்டை வித்தவர். அந்த புஷ்பவனம் குப்பிச்சாமி பாடிவிட்டு போயிருக்காரு, அவரை காசு பிடிக்கிட்டு விட்டாங்க. அவர் ஒரு பொண்டாட்டி ஒப்பாரி வைக்கிது, 56,000 வச்சிருந்தது ஒரு தப்பா, பல கோடி போயிட்டு தானே இருக்கு, இன்னமும் கண்டெய்னர் பூரா நடந்துட்டு தானே இருக்கு. அதை பிடிங்க, நாங்க ஒண்ணு பணத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. போன எலெக்ஷன் சும்மா அர்த்தம் இல்லாம ரூட்டை ஜூ காட்டுறதுன்னு சொல்லுவாங்க மதுரையில், ஜூ காட்டி விட்டு கடைசி நேரத்துல லைட் ஆஃப் பண்ணி விட்டுறக் கூடாது. போன தேர்தலில் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல எங்க பணம் கொடுக்குறாங்களோ அவனை பூரா பவர் கட்டு, இல்லைன்னு கேட்டா பவரை உள்ள இறங்கிட்டு இருக்காங்களாம். இந்த தடவை பவர் கட்டு வராம பாத்துக்கிறது நம்ம பொறுப்பு. போன எலெக்ஷன் அப்படித்தான், ஒருத்தன் கடைசி நேரத்துல மாமனார் வீட்டுல வந்து தாங்கி போல இருக்கு. இந்த ஆளு பாவம், 40 பேருக்கு இட்லியை வாங்கிட்டு போயிருக்கான் மொத்தமா, அவங்க இப்படி வந்து இறங்குவாங்களா பொண்ணு கேட்க போறவங்க மாதிரி இட்லியை வந்து தேர்தல் ஆணையம் போய் இடையில நுழைஞ்சு எதுக்கு இவ்வளவு பேருக்கு வாங்கிட்டு போற, வாக்காளருக்கு கொடுத்து கவரலான்னு பாக்குறியான்னு கேட்டிருக்கான். இல்லைன்னு திடீர்னு சம்மந்தக்காரங்க வந்துட்டாங்க, அது எப்படி சொல்லாம கொள்ள போறேன், ஆதாரம் இருந்தா கூட்டு இருக்காங்க. அவனை பூரா கூட்டு வந்து ஸ்டேஷன்ல கட்டாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. உங்க ஆதார் அட்டையை பூரா எடு, அவன் ஆதார் அட்டையை கொடுக்குற வரைக்கும் 4 நாள் தேங்காய் சட்டி நாளைய அப்புறம் எடுத்து வெளியே போட்டுருக்காங்க. இப்படி சும்மா போறாள் வர்றாள் மாங்காய் வித்தவங்க காசெல்லாம் பிடிக்காதீங்க. உண்மையிலேயே காசு எங்க இருக்குன்னு பரவக்காரவங்களுக்கு தெரியும், எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியும். அதை பிடிங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. நீங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டி நாங்க பிடிக்கிறது முடிவு பண்ணியிருக்க தடவை. ஏன்னா பணநாயகம் என்பது ஜனநாயகத்தை குழி தோண்டி போச்சிடக்கூடாது. எனவே அன்பிற்கினிய பெரியவர்களே, நம்முடைய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து சிறப்பாக கொடுத்திருக்கிறோம். யார் வரணும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம். மோடி வரவே கூடாது, அவரே சொல்றார் இந்த எலெக்ஷன்ல லீவ் போட்டாவது ஓட்டு போட்டுருங்க. யாரு மோடி சொல்றார், அதுக்கு ஒரு ஆள் சொல்றான், செய்ய மாட்டோமையா, எங்க 500 ரூபாய மாத்திரத்துக்கே நாங்க லீவ் போட்டோமே, உண்டை மாத்திரத்துக்கு லீவ் போட மாட்டோமா, கட்டாயம் லீவை போட்டு தலைவா, எங்களை பூரா ஏடிஎம் வாசல நிக்க விட்ட உன்னை மாத்த நாங்க சிறப்பா லீவே குடும்பத்தோட லீவ் போட்டு குளிச்சு முடிச்சு நான் காலையிலே வந்துடுறேன், நீ கவலைப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. எனவே மோடி வரக்கூடாது, அதே போல் அவரால் இருக்கக்கூடிய எடப்பாடி நம்முடைய ஓபிஎஸ் வகையராகவும் வரக்கூடாது. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த 18ஆம் தேதி ஓட்டு போடுவதன் மூலம் நாடாளுமன்றத்துக்கு மட்டுமல்ல சட்டமன்ற 18 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட தமிழகத்தினுடைய வாழ்வு விடிய நம்முடைய அன்பு தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.